அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னா அது பொங்கல் பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். தை முதல் நாள் கொண்டாடக்கூடிய இந்த தை பொங்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விமர்சையாக தமிழர்களால் மட்டும் இல்லாமல் மற்ற மாநில மக்களாலேயும் கொண்டாடப்படுது. உழவர்களின் திருநாள் தாங்க இந்த தைப்பொங்கல். அதாவது அறுவடை செஞ்சிருக்கக்கூடிய அந்த உழவு பொருட்கள் எல்லாமே வீடு வந்து சேரக்கூடிய காலம் அப்படின்றது தான் இந்த தை மாதம். இதனாலேயே இது உழவர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு விழாவாக மாறிப்போச்சு அப்படின்னே சொல்லலாம். உழவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லோருமே ரொம்பவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா அது இந்த தைப்பொங்கல் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான தை மாதம் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய விழா அப்படின்னா அது இந்த தைப்பொங்கல் தாங்க. தமிழ் வருடம் மட்டும் இல்லாமல் ஆங்கில வருட பிறப்புக்கு பின்னாடி வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை அப்படின்னும் இதை சொல்லலாம். அப்படிப்பட்ட பண்டிகையின் முதல் நாள் தான் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான போகி. அந்த போகி அன்னைக்கு பழையன கழியறதும் புதியன வீட்டுக்கு வர்றதும் தான் இதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போகி பண்டிகை கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஆன்மீக தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஆன்மீக தத்துவம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எதற்காக இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுது, நம்மளுடைய முன்னோர்கள் இது மூலியமாக நமக்கு என்ன விஷயத்தை வலியுறுத்த நினைக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீண்ட நெடிய கலாச்சார பெருமைகளை கொண்ட நம்மளுடைய நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் உறவுகளை கொண்டாடவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் மண்ணுடைய அதாவது மண்ணின் பெருமையை சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறது தான் இந்த தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகையான பொங்கல் திருவிழா. மண்ணையும் அது தரக்கூடிய வளத்தையும் கொண்டாடுறதுக்கு உருவானது பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது. பொங்கல் திருவிழாவுடைய முதல் நாள் முதல் விழாவாக மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் வரக்கூடிய போகி பண்டிகை அமைஞ்சிருக்கு. பண்டைய தமிழர்களின் வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாளான இந்த நாளில் அந்த ஆண்டு முழுவதும் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து தவறுகளை திருத்திக் கொள்றதுக்கும் நல்லவற்றை தொடர்ந்து செய்யவும் உறுதி ஏற்கிறாங்க. இதுவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற கருத்துருவமாக தோன்றியிருக்கு. போக்கி அப்படின்ற இந்த பண்டிகையே குப்பை கூளங்களை நீக்கி வாழ்விடங்களை சுத்தமாக்கும் நாளாக மலர்ந்திருக்கு. இந்த போக்கி அப்படின்றது தான் நாளடைவில் மறுவி போகி அப்படின்னு மாறியிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. போகி பண்டிகை தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ள இருக்கும் சூரியனை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய விழா அப்படின்னு ஆன்மீக நூல்கள் தெரிவிக்குது. பண்டைய காலத்தில் மழையை வரவழைக்கும் தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகம் என்னும் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருந்தவர் தான் இந்திரன். எனவே இந்த நாளில் இந்திரனை போற்றும் விழாவா போகி அப்படின்னு ஆகியிருக்கு. இப்படி போகி பண்டிகை ஆன்மீக கலாச்சார விழாவா இன்ன வரைக்குமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது. போகி அப்படின்னா மகிழ்ச்சியானவன், போகங்களை அனுபவிக்கிறவன் அப்படின்னு பொருள்படுமாம். நல்ல விளைச்சலை கண்டு மகிழும் வேளாண்மை மக்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாட தயாராகும் தலைவாசல் விழாவே போகி பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. போகிக்கு முந்தைய நாளில் வீடு வெள்ளையடிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படும். போகி பண்டிகை அன்னைக்கு அதிகாலையில் நிலை பொங்கல் வைக்கும் வழக்கம் இப்போ வரைக்குமே நம்மளுடைய தென் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருந்துட்டு வர ஒரு சம்பிரதாயம்தான். அதாவது வீட்டு தெய்வங்கள் நம்மளுடைய குல தெய்வங்களை எண்ணி பொங்கலிட்டு மறைந்து போன சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்களுக்கு சேலை வைத்து வணங்கும் வழக்கம்தான் இந்த போகி அன்னைக்கு நிலையில் பொங்கல் வைக்கிற விழா. பொங்கலிடுறதுக்கு முன்னாடி வீட்டின் கூரையில் வேப்பிலை, பூளாம்பூ, கருந்துளசி, ஆவாரம்பூ கொத்துகளை சொருகி சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மாக்களை வீட்டருகே வர செய்வாங்க. போகி பண்டிகை தினம் ஆன்மாக்களை மகிழ்விக்கும் தினமாகவே கொண்டாடுறாங்க. முந்தைய காலங்களில் எல்லாவித குறிப்புகளும் பனையோலை ஏட்டில் தான் எழுதப்படும். இலக்கியங்களும் புராணங்களும் கூட பனையோலையில் தான் இருந்து வந்தது.
படித்தவர்களின் வீட்டில் பரனிங்கும் கிடந்த இந்த பனையொலிகள் யாவும் இந்த போகி நாளில் எடுக்கப்பட்டு சிதைந்து போன ஏடுகள் நீக்கப்பட்டு மீதமிருந்த ஓலைகள் புதிதாக கட்டப்படும். சிதைந்து போன ஓலைகள் இருந்த விஷயங்கள் புதிதாக எழுதப்படும். சிதைந்த ஓலைகள் தீயிலிட்டு கொளுத்தப்படும். இதுவே போகி என்று தீ மூட்டும் வழக்கமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் இன்றைய நாளில் போகி பண்டிகையின் தாத்பரியம் தெரியாமல் மனசில் இருக்க மடமைகளை அழைத்து எரிக்காமல் தெருவில் இருக்கக்கூடிய டயர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரித்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்திட்டு வராங்க. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அழகிய புவிப்பந்தை மாசுபடுத்தும் செயலை இறைவன் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. மாசு நிரம்பிய காற்று மனிதரையும் மற்ற ஜீவராசிகளையும் பெரிதும் பாதித்து நோய்களை உருவாக்கி வருது. இதுவும் கடவுளால் மன்னிக்க முடியாத செயல்தான். அப்படின்னா போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்களை எரிக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழலாம். போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்களை எரிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் காற்றை ரொம்பவே மாசுபடுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களாகட்டும் லப்பர் பொருட்களாகட்டும் இந்த டயர் பொம்மை இது போன்ற விஷயங்களை எரிக்கிறது தான் ரொம்பவும் தப்பான விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ரொம்ப அதிகமாக மாசுபடுது அப்படின்னே சொல்லலாங்க. தமிழர்களுடைய திருநாளாம் பொங்கல் பண்டிகை வந்துடுச்சு. போகி பண்டிகை அப்படின்றது 13ஆம் தேதி ஜனவரி மாதம் கொண்டாடப்படுது. பழையன கழிதலும் புதியன புகுதலுமே இதனுடைய தத்துவமாக இருக்குங்க. பனிக்காலமான மார்கழி மாதம் முடியும் நாளான போகி அன்று பக்கத்தில் அண்டியிருக்கக்கூடிய பூச்சிகள் விஷக்கிருமிகள் போன்றவற்றை அழிப்பதற்காகத்தான் இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி விஷக்கிருமிகள் நம்மளுடைய வீட்டை அண்டாமல் இருக்கிறதுக்காக தான் பழையதை எரிக்கும் சடங்கை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதோட குளிர்காலத்தில் வியாதிகள் எளிதில் தொற்றிவிடும் அபாயத்தை தவிர்க்கிறதுக்காக மூலிகை செடிகளை எரித்து அதில் வெளிவரக்கூடிய புகையை சுவாசிச்சிருக்காங்க. வேப்பிலை கொத்துகளை வீட்டு வாசலில் கட்டினாங்க. ஆனால் இன்றைய தலைமுறையினர் போகி பண்டிகையை வேறு விதமான புரிதலோடு அணுகிறாங்க. தீபாவளி சமயத்தில் வெடிக்காது போன பட்டாசுகளையும் டயர்களையும் வீட்டின் அருகே போடப்பட்டு எரிக்கிறாங்க. இதிலிருந்து ஜிங்க் ஆக்சைடு உள்ளிட்ட பல்வேறு விதமான நச்சு வாயுக்கள் காற்றில் கலக்குது. அது சுற்றுச்சூழலையும் காற்றையும் இயற்கையையும் மாசுபடுத்துது. குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணிகளுக்கு அதிகபட்ச கெடுதலை இந்த ஜிங்க் ஆக்சைடு போன்றவை ஏற்படுத்துது. அதை சுவாசித்த தாய்ப்பால் கொடுக்கும் மூலம் குழந்தைக்கு அந்த நச்சு போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா நோயாளிகளுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக மாறிடுமாம். டயர் எரிக்கிறது மூலியமாக வெளியாகக்கூடிய இந்த நச்சு காற்றை சுவாசிக்கிறதால நுரையீரல் வியாதிகளே நமக்கு அந்த பொங்கலுடைய பரிசாக கிடைக்கிது. நம்மளுடைய அற்ப சந்தோஷத்துக்காக இந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் டயர்களையும் எரித்து நம்மளுடைய ஆயுளை தொலைத்திடாதீங்க. கெடுதல் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற உயிரினங்களுக்கும் தான். புகை மண்டலமாகவே மாறிவிடக்கூடிய இடங்களில் இருக்கும் பறவைகள், காகங்கள், குருவிகள், ஏதும் அறியாமல் சுற்றி திரியும் பட்டாம்பூச்சிகள், மனிதர்களுடைய வாழ பழகிவிட்ட குரங்கு கூட்டம் அப்படின்னு இயற்கையின் குழந்தைகள் எல்லாமே பாதிக்கப்படுது. போகி பண்டிகை நாளன்னைக்கு பழையன கழிந்து மனதை சுத்தமாக்குங்க, வீட்டை சுத்தமாக்குங்க. ஆனால் இது போன்ற கெட்ட விஷயங்களை தரக்கூடிய காற்றை மாசுபடுத்தக்கூடிய இயற்கையை அழிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நம்மளுடைய இயற்கைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இந்த போகி பண்டிகையானது துயரங்களை போக்குவதாக கருதப்படுறதால அதை போக்கி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அந்த செயலை நாளடைவில் மறுவி போகி அப்படின்னு ஆகியிருக்கு. தாழ்ந்த உலகியல் ஆசைகளான போகிய புத்திய ஞானம் அப்படின்ற அக்னியால் எரிக்க வேண்டும் அப்படின்றதே இந்த பண்டிகையின் தத்துவம். அந்த கால வழக்கத்தின்படி வருடத்தின் கடைசி நாள் அப்படின்றதால நடந்து முடிந்த நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி சொல்லும் நாள் தான் போகி அப்படின்னு சொல்றதுண்டு. போகி பண்டிகை அப்போ போலி வடை பாயசம் போன்றவை இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உழவு செய்த பொருட்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சமயத்தில் உழவில் நமக்கு கிடைத்த சுண்டல் அவரை இது எல்லாமே இறைவனுக்கு படையலாகவும் வைக்கிறாங்க. பொங்கலுக்கு முன்னரே வீட்டை வெள்ளையடிச்சு சுத்தம் செய்யறதும் உண்டு. அப்போ தேவையற்ற பழைய பொருட்களை ஓரத்தில் தூக்கி வைப்பாங்க. போகி அன்னைக்கு அந்த பழைய பொருட்களை தீயிலிட்டு கொளுத்துறதும் வழக்கம். அப்போ குழந்தைங்க சிறு பறை கொட்டி குதூகலிப்பாங்க. இந்த மாதிரி தான் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக இந்த போகி பண்டிகையானது ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுறாங்க.
இவ்வளவு அருமையான நல்ல விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த போகி பண்டிகை அன்னைக்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வண்ணம் போகியை கொண்டாடி மகிழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.